ப்ரீமியமான அப்பார்ட்மெண்ட்ஸ். வீடு வாங்கி விட்டாலே கிட்டத்தட்ட 20,000-லேருந்து 30,000 வரைக்கும் வாடகை வரும். கிட்டத்தட்ட 151 அமினிட்டிஸ் இவங்க தந்துகிட்டு இருக்காங்க. 10 ஏக்கர்ஸ் நான் சுத்தி காட்ட போறேன் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல. அப்படியா? வேற லெவல் பா. இண்டோர் ஃபிட்னஸ் ஜிம் இருக்கு. இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் நம்ம பண்ணுவோம், ஒர்க் ஃப்ரம் பார்க்னு ஒன்று தனியாக அலோகேட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி கம்பைன்டா வந்து ஒர்க் பண்ற மாதிரி ஒரு ஒர்க் ஸ்டேஷன் பிளேஸும் இருக்கு. இங்க வந்து மினி தியேட்டர் வேற இருக்கு. ஜஸ்ட் இமேஜின், ஒரு சாட்டர்டே ஆர் சண்டே உங்க ஃபேமிலியோட டெரஸ்ல 75,000 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு மினி தியேட்டர்ல சன்செட் வியூ, சன்ரைஸ் வியூ, அந்த மாதிரி ஒரு பீச் வியூ இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட் டெரஸ்ல நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும்? இது சீரியஸா வந்து எனக்கு அப்படியே ஒரு ஸ்டார் ஹோட்டல் ஃபீல் தான் எனக்கு கொடுத்தது. ஒரு கார்னர்ல பாத்தீங்கன்னா பார்பிக்யூ டைனிங் இருக்கும், இப்ப ஃபுட்பால் மாதிரி ஒரு கேம்ஸ் இருக்கும். சோ நிறைய கேம்ஸ் வந்து மால்ஸ்ல தான் இருக்கும். அதை நம்ம ரெசிடென்ஷியல் ஏரியால உங்க டெரஸ்லயே கொண்டு வந்துட்டோம். ஓகே, நீங்க மாலுக்கு போகலாம், நீங்க டெரஸ் கூட்டு போய் அந்த கேம் ஜோன்ல விட்டீங்கன்னா உங்க பசங்களாம் எங்கேஜா இருப்பாங்க. எல்லா பிளாக்லயுமே வந்து செப்பரேட் செப்பரேட் மினி தியேட்டர். சோ டோட்டலா 8 தியேட்டர் இருக்கு மொத்தம். 45,000 ஸ்கொயர் ஃபீட்ல கிளப் ஹவுஸ் வேற இருக்கு. சோ இது யூ ஜஸ்ட் இமேஜின், இதே நீங்க ஒரு 17th ஃப்ளோர் 18th ஃப்ளோர்ல இந்த பெட்ல உட்கார்ந்து இந்த வியூல இருந்து பாக்கும்போது ஓகே, வி டெஃபினட்டா என்ஜாய் பண்ணுவீங்க. இத வந்து மைவான் டெக்னாலஜின்னு சொல்லுவோம். நம்ம எப்படி ரூஃபையும் சீலிங்கும் ஸ்ட்ராங்கா காங்கிரீட் போடுறோமோ அதே மாதிரி சைடு வால்ஸும் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா காங்கிரீட் வால்ஸ். ஃபியூச்சர்ல ஏர் கிராக், லீக்கேஜ், டேம்ப்னஸ் அந்த மாதிரி இஷ்யூஸ் வராது. ஒரு 2-3 crores இருக்கிற அபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ப்ரீமியம் ப்ராஜெக்ட்ஸ், அதில் தான் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நம்ம பண்ணுறது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம். சூப்பர் சூப்பர் சார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 90 IT கம்பெனிஸ் இருக்கு, மோர் தென் 4 lakh எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. இதில் ஒன் ஆஃப் தி பிகஸ்ட் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா TCS. ஓகே, இந்த TCS கேட் 4 அண்ட் கேட் 5 பேக் சைடில் தான் இருக்கும். சிவியூவும் இந்த அபார்ட்மெண்ட்லேருந்து பார்க்க முடியும். கண்டிப்பாக சிவியூவும் இருக்கு, ஃபாரஸ்ட் ரிசர்வ் ஃபாரஸ்ட் வியூ இருக்கு. உங்களுக்கு ஐடி கம்பெனிஸ் நிறைய இருக்கிறதுனால ரெண்டல் நல்லாவே வரும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சிங்கிள் பெட்ரூம் 20,000 வரும். 1 BHK வந்து 20,000 கிட்ட வாடகை விடலாம். கண்டிப்பா நீங்க ஒண்ணு இல்ல, நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. ரெண்டலுக்கு நான் சோர்ஸ் பண்ணி கொடுத்துறேன், டீமே இருக்காங்க. ஓ, 20,000 க்கு நானே சோர்ஸ் பண்ணி கொடுத்துறேன். வீடு வாங்கنا போதும், ரெண்டல் அவங்களே பண்ணி கொடுத்துறாங்க. சோ நம்ம சைட்ல இருந்து வெறும் 2 கிலோமீட்டர்ல மெட்ரோ. சத்யபாமா யுனிவர்சிட்டி இருக்கு, இந்துஸ்தான் யுனிவர்சிட்டி இருக்கு, செயின்ட் ஜோசப் காலேஜ் இருக்கு, மெரினா மால் இருக்கு, விவேரா மால் இருக்கு, ஐநாக்ஸ் தியேட்டர் இருக்கு, ஏஜே சினிமாஸ் இருக்கு, பிவிஆர் சினிமாஸ், எம்ஜிஎம் டிசி வேர்ல்ட். சோ இங்க இருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு கனெக்டிவிட்டி ரொம்ப பக்கம் தான். எல்லாமே என்டர்டெயின்மென்ட் ஹப் தான். வேற லெவல் பிரீமியம் ஏரியாவா இருக்கு பிரதர் இது. சோ இது இந்த 151 அமெனிட்டிஸ் சொன்னல இல்லையா, ஓகே, அது எல்லாமே இதுல இருக்கு. நீங்க பொறுமையா உட்கார்ந்து கோ த்ரூ பண்ணுங்க. இந்த வீடியோ நான் சொல்ல ஆரம்பிச்சினா உங்களுக்கு வந்து 2-3 எபிசோட் போற மாதிரி இருக்கும். ஓ ஐயோ, உள்ள வந்தவனே ஒரு பிரம்மாண்டமா இருக்குல. ஒரு அடடி, நான் இத எதிர்பார்க்கலையே, வேற லெவலா இருக்கு. இதுல இருந்து பார்க்கவே அம்முக்கு டும்முக்கு அம்மா டும்மா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஜெட் ஆஃப் சென்னை, இட்ஸ் மீட் இன்டோ. ஸோ கைஸ், இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான, பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வீடியோ அப்படின்ற மாதிரி சொல்லலாம். என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு ப்ரீமியமான அப்பார்ட்மெண்ட்ஸ் அதை பற்றி பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கும். எல்லாருக்குமே ஆசை இருக்கும் ஒரு நல்ல வீட்டில், அழகான வீட்டில் வாழணும் அப்படின்னு எல்லாருக்குமே ரொம்ப ஆசை இருக்கும். நம்ம இருக்கிற வீடு ஃபுல்லாக பாசிட்டிவ் வைபோட எல்லா அம்யூனிட்டிஸோடு இருந்தால் அதுதான் வந்து சொர்க்கமே. ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்த தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கோம். அர்பன் ரைஸ் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும், ஒரு பாப்புலரான பில்டர்ஸ். அர்பன் ரைஸ்ல ஒரு பிரீமியமான அபார்ட்மெண்ட்ஸ் பாக்குறதுக்காக தான் வந்திருக்கோம். இது ஏரியாவே வந்து பாத்தீங்கன்னா சிறுசேரினா இங்க எல்லாருக்குமே தெரியும். இங்க நியர்பை என்னெல்லாம் இருக்கு, எத்தனை ஐடி கம்பெனிஸ் இருக்கு இங்க நியர்பை அப்படின்றது எல்லாமே தெரியும். ஆல்ரெடி ஒரு 2-3 ப்ராஜெக்ட் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ரீமியம் ஏரியாவில் தான் இன்னைக்கு நம்ம அபார்ட்மெண்ட் பார்க்க போகிறோம். இந்த ப்ராஜெக்டை பற்றி சொல்லணும்னா, கிட்டத்தட்ட 151 அமினிட்டிஸ் இவங்க தந்துக்கிட்டு இருக்காங்க. வரத்துக்கு முன்னாடியே ஜஸ்ட்டு பார்த்தேன், அவ்வளோ அமினிட்டிஸ் இவங்க தந்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கே பர்சனலாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு இந்த ப்ராஜெக்ட் மேலே. இங்கே ரெண்டல் ஆப்ஷனும் நிறைய இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு வீடு வாங்கி விட்டாலே கிட்டத்தட்ட 20,000-30,000 வரைக்கும் வாடகை வரும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனும் இருக்குது. உள்ளே போய் இங்கே என்னென்ன அமினிட்டிஸ் இருக்குது, இங்கே நியர்பை லொக்கேஷன்லாம் என்ன இருக்குன்னு போய் சார்கிட்ட போய் கேட்டு தந்துப்போம். ஸோ வாங்க அப்படியே உள்ள போகலாம். அர்பன் ரைஸ். ஸோ சார் தான் நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாரு. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? உள்ளே வரும்போதே பார்த்தேன், வேற லெவல் ப்ரீமியமாக இருந்தது. எனக்கு வந்து பர்சனலாகவே வந்து
கொஞ்சம் எக்ஸைட் ஆகிட்டேன், ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, உங்கள் ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஓவரால் வியூ எப்படி இருக்கும், மற்றதெல்லாம் அப்படியே ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் மக்கள். கண்டிப்பாக நீங்கள் எப்படி எக்ஸைட் ஆனீங்களோ அதே மாதிரி தான் இங்கே வந்து பார்க்குற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வரும்போது ரொம்ப இம்ப்ரெசிவாக ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே, ஏன்னா நிறையா சைட் பார்க்கும்போது இந்த சைட்டில் வந்து கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸ் நிறையா கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ வரும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய லாங்லாம் பார்த்துருப்பீங்க. எக்ஸைட்டில் வந்து உங்கள் பேரையே கேட்கவே மறந்துட்டேன், உங்கள் நேம், உங்களை பற்றி ஒரு செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்துருக்கோம். ஹாய், நான் வந்து அர்பன் வேஸ்ட்ல 2 இயர்ஸா வொர்க் பண்ணிட்டு இருக்கேன் அஸ் எ சீனியர் மேனேஜரா. சோ இந்த ப்ராஜெக்ட் ஒரு 2 இயர்ஸா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். சோ இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 بلاக் முடிச்சிட்டோம். ஓகே சார், ரெண்டு டவர் ஓபன் பண்ணிருக்கோம். ஓகே, சோ கரெக்ட்டா டைம்ல தான் வந்திருக்கீங்க. பிரைஸ் வேற இன்கிரீஸ் பண்ண போறோம். ஓகே, சோ डेफिनेटா அந்த ப்ராஜெக்ட் பத்தி இன்னும் டீடைலா நம்ம இன்னும் டீப்பா பார்க்கலாம். ஓகே, சோ என்ன வந்து நீங்க வந்து இப்போ ஒரு கஸ்டமரா கன்சிடர் பண்ணீங்க, ஒரு கஸ்டமரா வந்தா நீங்க என்னலாம் அவங்களுக்கு காட்டுவீங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமோ அதை எனக்கு கொடுங்க. சீரியஸாவே எனக்கு பிடிச்சிருந்தா நானும் பர்சேஸ் பண்ண ட்ரை பண்றேன் சீரியஸா. சரிங்களா? ஓகே, உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ எக்ஸாக்ட் ஆகி நீங்களே வந்து பண்ணணுன்ற அளவுக்கு வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எல்லாருமே அந்த வரும்போதே சரி இந்த இடத்துல ஒரு வீடு வாங்கி போடணுன்ற ஒரு இன்டென்ஷன் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வரும்போது. கரெக்டாக, இந்த ப்ராஜெக்டை பற்றி நான் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆனால் எப்படி இருக்குன்ற, ஏன்னா இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 வரைக்கும் முடிஞ்சிருக்கு. ஸோ அது கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 1.5 ஆகும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்ற ஒரு விஷுவலாக ஒரு ஆம்பியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஆரில் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் விஷுவலாக விஆரில் காட்டுறீங்களா? காட்டுறேன். ஓகே, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் 10 acres எப்படி டெவலப் பண்ணியிருக்கோம், எப்படி வரப்போகுது அவுட் புட்ன்றது ரொம்ப எக்ஸாக்டாக அதில் வந்து உங்களால் பார்க்க முடியும். வாங்க போய் பார்க்க. ஓகே, ரைட். அப்படி எல்லாமே பிரீமியம் தானா பிரதர்? ஆமாம், ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ரலாக வந்து சைட்டை பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃப்ளாட் மாடல் ஃப்ளாட் வச்சிருப்பாங்க, ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் காட்டுவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு விஆர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரியலாகவே நிறைய கிட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணியிருக்காங்க, பார்க்கும்போது எக்ஸைட் ஆவாங்க. ஓகே, ஸோ நம்ம வீட்டுக்கு தான் இருக்க போதா அப்படின்ட்டு. ஓகே, ஸோ டெஃபினட்டாக நீங்களும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. என்டையர் 10 acres 151 அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்கோம்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 75,000 ஸ்கொயர் ஃபீட் ரூப் டாப் கொடுத்துருக்கோம். ஓகே, அது சம்திங் இஸ் வெரி யூனிக் அண்ட் வந்து சென்னையிலேயே அந்த மாதிரி யாரும் பண்ணதில்லை. ஓகே, ஸோ ஜென்ரலாக வந்து மொட்டை மாடி போனீங்கன்னா ஒரு வெளியே ஓப்பனாக ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அங்கே வந்து நீங்கள் நிற்கலாம் போகலாம். ஓகே, பட் இங்கே வந்து ஆம்பியன்ஸ் வந்து டிஃப்ரெண்டாக கிரியேட் பண்ணி 75,000 ஸ்கொயர் ஃபீட் வந்து டெரஸில் கொடுத்துருக்கீங்க ஸ்பேஸ். எக்ஸாக்ட், 8 hours நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா 75,000 ஸ்கொயர் ஃபீட் வந்து டெரஸில் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ அது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். 10 acres உங்களை நான் சுற்றி காட்ட போகிறேன் ஜஸ்ட் ஒரு 5 minutes. அப்படியா? ஓகே, உங்களை ஒன்றும் எக்ஸைட் ஆகும் டெஃபினட்டாக நம்பர் பார்க்கலாம் பிரதர். வேற லெவல் பா. எப்படி இருந்தது இந்த வேர்ல்ட் ஆஃப் ஜாயோட ப்ராஜெக்ட்? வேர்ல்ட் ஆஃப் ஜாயோட வேர்ல்ட் உள்ளே நான் போன மாதிரி இருந்தது. டெஃபினட்டாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும். ஓகே, அவ்வளோ எக்ஸைட்டடாக நிறைய பேர் வந்து ஒன்ஸ் அதுலேருந்து வெளியே வந்தவொடனே. ஸோ டெஃபினட்டாக இந்த இடத்துல நம்ம ஒரு வீடாச்சும் வாங்கணுன்ற ஒரு தாட் டெஃபினட்டாக வரும். இல்லை சீரியஸாக, இது சீரியஸாக வந்து எனக்கு அப்படியே ஒரு ஸ்டார் ஹோட்டல் ஃபீல் தான் எனக்கு கொடுத்தது. நீங்கள் பார்த்த உள்ளே இருந்த எல்லா ஆம்பியன்ஸ் நீங்கள் ஒரு ஒரு விஷயமா பார்த்தீங்களா, அந்த எல்லா ஆம்பியன்ஸும் வந்து சேம் அதே மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அதுதான் நம்ம கட்டிட்டு இருக்கோம். இன்டோர் ஃபிட்னஸ் ஜிம் இருக்கு, ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ், இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் நம்ம பண்ணுவோம், ஒர்க் ஃப்ரம் பார்க்னு ஒன்று தனியாக அலோகேட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி கம்பைன்டா வந்து ஒர்க் பண்ற மாதிரி ஒரு ஒர்க் ஸ்டேஷன் பிளேஸும் இருக்கு, நிறைய இருக்கு சார். சரி, ஆக்சுவலா வந்து ஒரு 2 நாள் லீவ் இருந்துச்சுக்கோங்களேன், நீங்க வெளியே போக மாட்டீங்க, உங்க பசங்களை கூட்டிட்டு உள்ளே இருக்கிற அளவுக்கு சுத்தி பார்க்கற அளவுக்கு அவ்வளோ ட்ரூ. இங்க வந்து மினி தியேட்டர் வேற இருக்கு. ஜஸ்ட் இமேஜின், ஒரு சாட்டர்டே ஆர் சண்டே உங்க ஃபேமிலியோட டெரஸ்ல 75,000 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு மினி தியேட்டர்ல சன்செட் வியூ, சன்ரைஸ் வியூ, அந்த மாதிரி ஒரு பீச் வியூ இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட் டெரஸ்ல நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும்? பிரீமியம்க்கா அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், ஏன்னா ரூப் டாப்னாலே ஒரு பிரீமியம். அந்த ரூப் டாப்பா ரொம்ப ஸ்ட்ரக்சர்வே நல்லா நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபுட்பால் மாதிரி ஒரு கேம்ஸ் இருக்கும், ஸோ நிறைய கேம்ஸ் வந்து மால்ஸ்ல தான் இருக்கும். அதை நம்ம ரெசிடென்ஷியல் ஏரியால உங்க டெரஸ்லேயே கொண்டு வந்துட்டோம். ஓகே, நீங்க இனிமேல் மாலுக்கு போவேனா நீங்க டெரஸ் கூட்டு போய் அந்த கேம் ஜோன்ல விட்டீங்கன்னா உங்க பசங்களாம் எங்கேஜா இருப்பாங்க. ஒரு கார்னர்ல பாத்தீங்கன்னா பார்பிக்யூ டைனிங் இருக்கும். சப்போஸ் ஒரு கெட் டுகெதர் நீங்க வைக்கிறீங்க, உங்க ஃபேமிலியில இருந்து ஒரு
பத்து பேர் வராங்க அப்படின்னா அந்த ஓப்பன் கிச்சன் இருக்கும், நீங்க ஓனா குக் பண்ணி அந்த டைனிங் யூஸ் பண்ணலாம். சோ டிஃபரண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் டிஃபரண்ட் அந்த கம்யூனிட்டில. எனக்கு ஜஸ்ட் வந்து ஒரு பாத்துட்டேன், விஷுவலா பாத்துட்டேன், ஒரு டெமோவா இருக்குமா? டெமோ இப்போ நீங்க பார்த்த விஷயம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மினி எச்சரா கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நீங்க விஷுவலா பாத்தீங்க அதை வந்து ஒரு மினி எச்சரா பாருங்க, அது உங்களுக்கு ஒன்றும் கொஞ்சம் எக்ஸைட்டடா இருக்கும், அதை நம்ம பார்க்கலாம். ஓகே ஓகே. ஸோ நம்மளோட ப்ராஜெக்ட் ஓவரால் எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வருது? சி டோட்டலாக 10.15 ஏக்கர்ஸ். இப்போ 10.15 ஏக்கர்ஸ், ரைட். 10.15 ஏக்கர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஓப்பன் ஸ்பேஸ் தான் இருக்கும், கன்ஸ்ட்ரக்டட் ஏரியா ரொம்ப கம்மி. ஓகே. ஸோ நீங்கள் பார்த்தீங்கல்ல வீடியோவில், நீங்கள் வீடியோவில் பார்த்த எல்லாமே இங்கே பார்க்கலாம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்னீங்களா தேட்டரில் போய் மேலே ரூஃப் டாப்பில் பார்க்கலாம் இந்த இங்கே தெரியுது பார்த்தீங்களா? இது வந்து ஏ பிளாக். ஓ, இது மினி தியேட்டர். அது மினி தியேட்டர். ஓகே. இந்த மினி தியேட்டர் வந்து பாத்தீங்க, ஓகே ரைட், இங்க நீங்க பார்த்த மினி தியேட்டர் இருக்கு, கேம் ஜோன் இருக்கு, பார்பிக்யூ இருக்கு. சோ யோகா பண்ணனும் அதுக்கு டெக்ஸ் இருக்கு. சோ இது ஒரு பிளாக் மேல இருக்கிற ஒரு மினி தியேட்டர் இந்த ஆம்பியன்ஸ். பட் இதே மாதிரி தான் இங்க 8 பிளாக்லயும் இருக்கும். சோ பி பிளாக்லயும் பாத்தீங்கன்னா அங்க ஒரு மினி தியேட்டர் இருக்கும். ஓ, எல்லா பிளாக்லயுமே வந்து செப்பரேட் செப்பரேட் மினி தியேட்டர். சோ டோட்டலா 8 தியேட்டர் இருக்கு மொத்தம். ஓகே. ஒரே ப்ராஜெக்ட்ல 8 ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா இட்ஸ் டிஃபரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. அது என்ன பிரதர், அது ஒரு பெரிய பில்டிங்கா இருக்கு? அது என்ன பில்டிங்? ஆக்சுவலா நம்ம இந்த பில்டிங் வந்து பாத்தீங்கன்னா இது 45,000 ஸ்கொயர் ஃபீட் நான் சொல்லியிருந்தேன், கிளப் ஹவுஸ். ஓகே ஓகே. சோ அந்த கிளப் ஹவுஸ் இங்க தான் வருது. அந்த கிளப் ஹவுஸ் உள்ள வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஸ்விம்மிங் பூல் வந்துரும். ஓகே. கமர்ஷியல்ஸ் எல்லாமே உள்ள வந்துரும். கமர்ஷியல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட், ஃபுட் ஷாப், வெஜிடபிள் ஷாப் எல்லாமே உள்ள வந்துரும். ஓகே. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து கம்ப்ளீட்டா ஒரு 9,500 ஸ்கொயர் ஃபீட்க்கு வந்து ஒரு ஜிம் கொடுத்துறோம். ஓகே. வித் தி வேர்ல்ட் கிளாஸ் அமெனிட்டிஸ். சோ இது எல்லாமே வந்து இங்க பர்சேஸ் பண்றவங்களுக்கு இவங்க எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கரெக்ட்டா 45,000 ஸ்கொயர் ஃபீட்ல கிளப் ஹவுஸ் வேற இருக்கு, வேற லெவலா இருக்கு இதுல இருந்து பாக்கவே. ஓகே பிரதர், எனக்கு டெமோவும் காமிச்சிட்டீங்க, விஷுவலாவும் காமிச்சிட்டீங்க. நம்ம இன்னும் ப்ராஜெக்ட்டை பத்தி டீடைல்டா எதுவுமே சொல்லல. என்னென்ன பிளாட்ஸ் இருக்கு, என்னென்ன சைஸ்ல இருக்கு, என்னென்ன பட்ஜெட்ல இருக்கு. ஓகே. அது மட்டும் இல்லாம இங்க லொகேஷன் என்னெல்லாம் இருக்கு, ஆப்வியஸா வந்து ஸ்கூல்ஸ் பார்ப்பாங்க, காலேஜஸ் பார்ப்பாங்க, ஐடி கம்பெனிஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்பாங்க. அதெல்லாம் வந்து ஒன் பை ஒன் அப்படியே பார்ப்போமா? ஸோ இவ்வளவு நேரம் நம்ம பேசிக்கிட்டு இருந்த அப்பார்ட்மெண்ட், ஸோ இதுதான் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனா? கண்டிப்பா. ஒரு வீடு வாங்குறாங்கன்னா அந்த வீடு கண்டிப்பா எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தா இருக்கும் அப்படின்றதெல்லாம் கண்டிப்பா பார்ப்பாங்க. இந்த பில்டிங் எப்படி கட்டிக்கிட்டு இருக்கீங்க அதை பத்தி மக்களுக்கு சொல்லுங்க. கண்டிப்பா சார், நல்ல க்வெஸ்சன் நீங்க கேட்டிருக்கீங்க. ஏன்னா ஜென்ரலா இங்க என்ன ஸ்பெஷலா இருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்ன்றது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே. சோ இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஏ பிளாக் முன்னாடி நிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு 8 டவர் பிளான் பண்ணிருக்கோம். ஓகே. சோ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி பிளான் பண்ணிருக்கோம்னா, இதை வந்து மைவான் டெக்னாலஜின்னு சொல்லுவோம். சோ மைவான் டெக்னாலஜினா நம்ம வீட்லயே வந்து வந்து ஸ்ட்ராங்கான ஒரு வால் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ளோர் தான், ஃப்ளோர் அண்ட் சீலிங். சீலிங் ஏன்னா அது வந்து கம்ப்ளீட்டா காங்கிரீட்ல இருக்கும் வித் அயன் மிக்சிங்லாம் இருக்கும். ஓகே. சைடுல கனெக்ட் பண்ற வால் தான் கல் வச்சு கட்டுவாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி ரூஃபையும் சீலிங்கும் ஸ்ட்ராங்கா காங்கிரீட் போடுறோமோ அதே மாதிரி சைடு வால்ஸும் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா காங்கிரீட் வால்ஸ். ஓகே. சோ அதனால வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு, எல்லாமே காங்கிரீட் வால்ன்றதுனால ஒரு ஃபியூச்சர்ல ஏர் கிராக், லீக்கேஜ், டேம்ப்னஸ் அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வராது. ஓகே. இது இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பண்ணிருக்காங்க, அதெல்லாமே லக்ஸரி ப்ராஜெக்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 crores 3 crores இருக்கிற அபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, பிரீமியம் ப்ராஜெக்ட்ஸ். ஓகே. அதுல தான் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. பட் இதுல பெரிய அட்வான்டேஜ் இந்த ஒரு செக்மெண்ட்ல இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நம்ம பண்றது கண்டிப்பா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நினைச்சோம். சூப்பர் சூப்பர் சார். இது லொகேஷன் பத்தி சொல்லுங்க, ஏன்னா லொகேஷன் தான் மெயினா பாப்பாங்க. சி ஆக்சுவலா நம்ம ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா சிறுசேரியில லொகேட் ஆயிருக்கு. எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா சிறுசேரி வந்து ஒரு 90% ஆக்குபைடு வித் கமர்ஷியல் ஐடி கம்பெனிஸ். ஒன் ஆஃப் தி பிகஸ்ட் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா டிசிஎஸ். ஓகே. அந்த டிசிஎஸ் கேட் 4 அண்ட் கேட் 5 பேக் சைட்ல தான் இருக்கும். ஓகே. சோ ஜஸ்ட் நம்ம ஓஎம்ஆர்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா டிசிஎஸ் ஒரு 1.5 kilometers வருது. ஓகே. சோ அங்க இருந்து ஃபர்தரா ஒரு 2 kilometers நம்ம டிராவல் பண்ணுவோம். நம்ம இந்த அபார்ட்மெண்ட் வந்து டிசிஎஸ் ஓட பேக் சைட். கரெக்ட்டா? கரெக்ட். இந்த லொகேஷன்ல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா 17th 18th ஃப்ளோர்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா பால்கனி, ஈஸ்ட் டைரக்ஷன்ல உங்க பால்கனி வந்துச்சுன்னா உங்களால சி வியூவும் பார்க்க முடியும். ஓகே. அந்த வீடியோஸ் கூட நீங்க அதுல காட்டலாம். ஓகே. சி வியூவும் இந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து பார்க்க முடியும். கண்டிப்பா சி வியூ இருக்கு, ஃபாரஸ்ட் ரிசர்வ் ஃபாரஸ்ட் வியூ இருக்கு. சோ அதனால தான் இங்க வந்து ஹை ரைஸ் அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஃப்ளோர்ஸ்ல கொஞ்சம் டிமாண்ட் அதிகம். ஆக்சுவலா இங்க வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 90 IT கம்பெனிஸ் இருக்கு. ஓகே. சோ மோர் தென் 4 lakh எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. சோ இந்த 4 lakh எம்ப்ளாயிஸோட ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டலா இருக்கட்டும், ஓனா வாங்கணும் போது இந்த ஏரியாலாம் ப்ரிஃபரபிளா இருக்கும். கண்டிப்பா. சோ நிறைய NRIs வாங்கியிருக்காங்க, ஏன்னா அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா ரெண்டல் நல்லா வரும், ஏன்னா அவங்க வந்து இருக்க மாட்டாங்க, அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அவங்க நல்ல ரெண்டல் வரணும் அப்படின்னா உங்களுக்கு ஐடி கம்பெனிஸ் நிறைய இருக்கிறதுனால நியர்பை ஒரு 2-3 kilometers ரேடியஸ்ல இருக்கிறதுனால உங்களுக்கு ரெண்டல் நல்லாவே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சிங்கிள் பெட்ரூம்க்கு 20,000 வரும். ஓ, வெறும் சிங்கிள் 1 BHK வந்து 20,000 கிட்ட வாடகை விடலாம். கண்டிப்பா, ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து இங்க ரெண்டலுக்கு அப்படி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க அங்க பாத்துட்டு இருக்கீங்களே ஒரு ஒரு பில்டிங் அபார்ட்மெண்ட், ஆமா. சோ அந்த பில்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு கம்ப்ளீட்டட் ப்ராஜெக்ட், நம்ம ப்ராஜெக்ட் கிடையாது. ஓகே. பட் அந்த ப்ராஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 1 bedroom வந்து ரெண்டல் வந்து 20,000 கொடுத்துட்டு இருக்காங்க. ஓ, சோ 2 bedroom 25-26,000 கொடுக்குறாங்க, 3 bedroom 30-35,000 வரைக்கும்
கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஹை டிமாண்ட் இருக்கிற ஒரு ஏரியா தான். ரீசன் என்னன்னா, இப்ப ரீசெண்டா வந்து இன்னொரு பெரிய மேஜர் டெவலப்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. எங்கன்னா உங்களுக்கு சிறுசேரி சிப்காட் உள்ள ட்ரெயின் வருது. மெயினான விஷயம் கரெக்ட் சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு மாதவரம்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 47 ஸ்டேஷன் வந்து கனெக்ட் பண்றாங்க. ஓகே, சென்னை நார்த் டு சென்னை சவுத்தை கனெக்ட் பண்றாங்க. ஓகே, மாதவரம்ல இருந்து கிளம்புறது அந்த வண்டி அடையார் வழியா நம்ம சிறுசேரி வரைக்கும் வருது. ஓகே, ஸோ அதனால உங்களுக்கு நம்ம சைட்ல இருந்து கரெக்டா 2 kilometers தான் ரயில்வே ஸ்டேஷன். ஓகே, மெட்ரோ ரயில்வே சொல்றீங்க கரெக்டா. ஸோ நம்ம சைட்ல இருந்து வெறும் 2 kilometers மெட்ரோ. ஓகே பிரதர், மற்றதெல்லாம் சொல்லியாச்சு. இங்க நியர்பை ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் என்ன இருக்கு? சி, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நிறைய சொல்லிட்டே போலாம். அவ்வளோ ஸ்கூல்ஸ் இருக்கு, அவ்வளோ காலேஜஸ் இருக்கு. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ப்ரோச்சர் இருக்குல்ல, இது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 151 அம்யூனிட்டிஸ் வந்து நான் சொல்லணும்னா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து அரை மணி நேரம் ஒரு போயிடும். ஸோ அதனால இது உள்ளே இருக்கு. என்ன இது இவ்வளோ பெரிய புக்கு தெரியுங்களா? ஸ்கூல் டைம்லயே இவ்வளோ படிக்க மாட்டேன். இப்போ ஒரு அம்யூனிட்டிஸ் அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கேட்டீங்களா என்னென்ன ஸ்கூல்ஸ் இருக்கு? ஓகே, இங்க பாருங்க, இப்போ பாத்தீங்கன்னா இங்க பத்மசேஷாத்ரி ஸ்கூல், செட்னோட ஸ்கூல், இந்துஸ்தான் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு, கேட்வே இன்டர்நேஷனல் இருக்கு, வேலம்மாள் இருக்கு, விஜய் வித்யாஸ்ரம் இருக்கு, சத்யபாமா யூனிவர்சிட்டி இருக்கு, இந்துஸ்தான் யூனிவர்சிட்டி இருக்கு, சென்ட் ஜோசப் காலேஜ் இருக்கு, முகமது சாதக் காலேஜ் இருக்கு, எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அது மட்டும் இல்ல சார், நீங்க பக்கத்துல இத பாருங்க, ஐயோ மெயின் ஏரியா பாருங்க, மெரினா மால் இருக்கு, விவேரா மால் இருக்கு, ஐநாக்ஸ் தியேட்டர் இருக்கு, ஏஜே சினிமாஸ் இருக்கு, ஓஎம்ஆர் ஃபுட் ஸ்ட்ரீட் எல்லாம் இங்க 2-3 o'clock வரைக்கும் இருக்கும் மிட் நைட். கோவளம் ஃபிளாக் பீச் இருக்கு, பிவிஆர் சினிமாஸ், எம்ஜிஎம் டிசி வேர்ல்ட். இங்க இருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு கனெக்டிவிட்டி ரொம்ப பக்கம் தான். ஓகே, எல்லாமே என்டர்டைன்மெண்ட் ஹப் தான், வேற லெவல் பிரீமியம் ஏரியாவா இருக்கு பிரதர் இது. ஓகே, இங்க மினி தியேட்டர் இருக்கு. சோ இது இந்த 151 அம்யூனிட்டி சொன்னல்லையா, ஓகே, அது எல்லாமே இதுல இருக்கு. நீங்க பொறுமையா உட்கார்ந்து கோ த்ரூ பண்ணுங்க. இந்த வீடியோல நான் சொல்ல ஆரம்பிச்சனா உங்களுக்கு வந்து 2-3 எபிசோட் போற மாதிரி வரும். ஓ ஐயோ, சரி நான் பொறுமையாவே நான் வீட்ல எடுத்து போய் பாத்துறேன் பிரதர். ஃபைன், இப்போ இங்க வந்து என்னென்ன சைஸ்ல இருக்கு அதெல்லாம் பத்தி மக்களுக்கு சொல்லிடுங்க. ஷூர், இப்போ நம்ம நின்னுட்டு இருக்கோம் பாத்தீங்களா, இப்போ இந்த இடத்துல வந்து 2 model ஃபிளாட் வந்து வச்சிருக்கோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 2 bedroom ஒன்னு இருக்கு, 3 bedroom இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம 2 bedroom பாத்துறோம். ஓகே, வாங்க. ரைட், ஓ இது மாடல் அபார்ட்மெண்ட் அது. ஃபைன் ஃபைன் ஃபைன், வெல்கம். சூப்பர் பிரதர், உள்ள வந்தவனே ஒரு பிரம்மாண்டமா இருக்கு. அடிடி, நான் இதை எதிர்பார்க்கலையே. நீங்க ஜஸ்ட் சொல்லிட்டீங்கன்னு பார்த்தா ஒரு 2 BHK அபார்ட்மெண்ட் உள்ளே கூட்டு வந்துட்டீங்களே. இல்ல டெஃபினட்டா, நீங்க அதுதான் உங்களுக்கு சரி ஃபைனலா அதை உங்களுக்கு காட்டலாம். சொல்ல வேணா அதை ரியலாவே காட்டிடலான்னு கூட்டிட்டு வந்துருவாங்க. இது வந்து பால்கனி வியூ. எஸ், இங்க வந்து ஒரு பால்கனி வந்துடும் உங்களுக்கு. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹால்ல இருந்து கவர் ஆகும், உங்களுக்கு ஹால் அண்ட் டைனிங்ல இருந்து கவர் ஆகும். இப்போ நம்ம எங்க நிக்கிறோம் அப்படின்னா 2 bedroom அபார்ட்மெண்ட்ஸ் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 2 bedroom வந்து 2 sizes கொடுத்துருக்கோம், 865 square feet and 911 square feet. ஓகே, இப்போ நம்ம நிக்கிற ஃபிளாட் வந்து 911 square feet. ஓகே ஃபைன், ஸோ இதோட மாடல் ஃபிளாட் இப்போ நமக்கு இருக்கு, வித் ஃபர்னிச்சர்லாம் தனியாக நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும், பட் நாங்கள் ஜஸ்ட் ஒரு மாடலுக்காக பண்ணிருக்கோம். ஃபைன் ஃபைன் ஃபைன். ஸோ இப்போ நம்ம நிக்கிறது ஹால் கம் டைனிங், ஒரு பால்கனி இருக்கு. பால்கனி வந்து ஸோ இதில் வந்து மாஸ்டர் பெட்ரூம் பார்க்கலாம். ஓகே, அண்டர்டா. ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் அட்டாச்சோட வந்துடும். ஓகே, பட் இதில் என்ன பெரிய ஹைலைட் அப்படின்னா, நிறைய பேர் நல்ல ஃபீட்பேக் வந்தவொடனே இம்ப்ரெஸ் ஆகிற விஷயம் வந்து இந்த வைட் விண்டோஸ் வியூ. வியூ வியூ, ஏன்னா இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு ஜன்னல் கொடுப்பாங்க, ஒரு விண்டோஸ் இருக்கும், பட் இந்த அளவுக்கு பெருசாக இருக்காது. ஏன்னா உங்களோட ரூஃப்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் வரைக்கும் உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் அபார்ட்மெண்ட்டும் அப்படிதான் இருக்கும். 2 bedroom 3 bedroom எல்லா டைப்லையும் மாஸ்டர் பெட்ரூம் மட்டும் அந்த மாதிரி வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் பாருங்க. ஓகே, ஸோ வைட் விண்டோஸ். ஸோ இது இது யூ ஜஸ்ட் இமேஜின், இதே நீங்கள் ஒரு 17th floor 18th floor இந்த பெட்ல உட்காந்து இந்த வியூல இது பார்க்கும்போது ஓகே, வி டெஃபினட்டா என்ஜாய் பண்ணுவீங்க. வேற லெவல், வேற லெவலா இருக்கும் பிரதர். ஜஸ்ட் ஒண்ணுமே பண்ண தேவையில்லை, இதை ஓபன் பண்ணி வச்சுட்டு உட்காந்துடலாம் அமைதியா. ஏன்னா அது டிரான்ஸ்பரண்டா நல்லா வெளிச்சம் உள்ள வரும். ஸோ விண்டோஸ் ரொம்ப வைடா கொடுத்துருக்கனால எப்பயுமே உங்களுக்கு ஹை ரேஸ்ல வந்து உங்களுக்கு நல்ல ஏர் பிரஷர் கொஞ்சம் நல்லா இருக்கும். சூப்பர், இது வேற லெவலா இருக்கும் பிரதர். 1 BHK அந்த மாதிரி வந்துருமா? டெஃபினட்டா பிரதர், 1 bedroom 2 bedroom எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். ஃபைன், இதுதான் அந்த செகண்ட் பெட்ரூம். ஓ, இது இன்னொரு பெட்ரூம் அது. ஆமா, ஃபைன் ஃபைன் ஃபைன். ஸோ இந்த செகண்ட் பெட்ரூம்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் டாய்லெட் வராது, இது காமன் டாய்லெட் தான் வரும். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வந்து நீங்க ப்ரொவிஷன் கொடுத்துருவோம். ஓகே, சோ இதுதான் கிச்சன். சூப்பர் சூப்பர், காம்பாக்டா அழகா இருக்கு பிரதர். கண்டிப்பா நான் மெயின்டைன் பண்ண ரொம்ப ஈஸியா. ஓகே பிரதர்,
வேற லெவல். வீடு செம்மையா இருக்கு, பார்க்கும்போதே நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கு. ஓகே, இங்கே புக் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன சைஸ்ல இருந்து இருக்கு, ஸோ ஃபைனலாக ப்ரைஸ் என்னன்றதையும் அப்படியே சொல்லிடுங்க. கண்டிப்பா இங்க வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம பார்த்தா டூ பெட்ரூம் பெரிய வீடு வேணாலும் த்ரீ பெட்ரூம் இருக்கு. இல்ல டூ பெட்ரூமோட பட்ஜெட் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னாலும் ஒன் பெட்ரூம் ஆப்ஷன் இருக்கு. டூ பெட்ரூம், இப்ப ஒன் பெட்ரூம் நான் சொன்னா இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா 34 lakhs வரும். ஸோ 34 lakhs வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளூடிங் ஆல் அதர் சார்ஜஸ், அதுல வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஜிஎஸ்டி எல்லாமே சேர்ந்து இருக்கும். டூ பெட்ரூம் எடுத்துட்டோம்னா இப்ப நம்ம உட்காந்துருக்கோம் இல்லையா, இந்த ஃபிளாட் வந்து 865 square feet, இதோட டோட்டல் காஸ்ட் வந்து ஒரு 60-61 lakhs வரும் இன்க்ளூடிங் அதர் சார்ஜஸோட சேர்த்து. இதே நீங்க த்ரீ பெட்ரூம் பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 75-76 lakhs வரும். சிம்பிள், இதுதான் நான் சொன்ன பிரைஸ் எல்லாமே இன்க்ளூடிங் ஆல் அதர் சார்ஜஸ், அதுக்கப்புறம் எந்த காஸ்ட். இந்த அளவுக்கு பிரீமியம் அமினிட்டிஸ் எல்லாம் வந்து 1 crore அபோவ் இருக்கிற அபார்ட்மெண்ட்ஸ்ல தான் கிடைக்கும். கரெக்டா, இப்போ இது அதர் சார்ஜஸும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரீமியம் ப்ராஜெக்ட் போறீங்க அப்படின்னா பிரீமியம் சார்ஜஸும் அதிகமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஹை ரைஸ் பில்டிங்னால ஃப்ளோர் ரைஸ் சார்ஜ் இருக்கும். இந்த ஃப்ளோர் ரைஸ் சார்ஜ் இங்க கிடையாது. ஸோ நீ எந்த ஃப்ளோர் எடுத்தாலும் ஒரே காஸ்ட் தான். ஓகே, பர் ஸ்கொயர் ஃபீட் என்ன அப்படின்றதையும் அப்படியே மக்களுக்கு சொல்லிடுங்க. சி, பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் 2 இயர்ஸ் ஆச்சு ஆரம்பிச்சு. ஸோ இப்போ ஒரு 50% கம்ப்ளீட் ஆயிருக்கும், இன்னும் 1.5 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ண போறோம். ஓகே, ஸோ கொஞ்சம் 1 இயர் முன்னாடி புக் பண்ணவங்க கொஞ்சம் கம்மியா புக் பண்ணிருப்பாங்க, ஏன்னா அது அவங்க கொஞ்சம் முன்னாடியே வந்ததுனால. ஓகே, ஸோ இப்பயும் இருக்கிற ப்ரைசிங் வந்து நான் சொல்லியிருந்தேன் 6000 rupees பர் ஸ்கொயர் ஃபீட். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது இன்ட்ரெஸ்டா இமீடியட்டா கால் பண்ணி சைட் விசிட் வந்து புக் பண்றீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸ் இருக்கு. ஓகே, அந்த ஸ்பெஷல் ப்ரைஸ் நீங்கள் கால் பண்ணுங்க, நான் சொல்கிறேன். ஸோ நம்ம வீடியோ பார்த்து பண்ண வரவங்களுக்கு கண்டிப்பாக பெஸ்ட்டான ப்ரைஸாக பண்ணுங்கள். ஆபீஸாக வந்து அதர் கண்ட்ரீஸ்லேருந்தும் நிறைய பேர் பார்ப்பாங்க, என்ஆர்எஸ் கூட நிறைய பேர் பார்ப்பாங்க. இந்த வீடியோ வந்து ஏதோ ஒரு மூலையில் ஒரு யூஎஸ்லேருந்து பார்க்கலாம், யூகேல மீன் யூகேலேருந்து பார்க்கலாம், ஆஸ்திரேலியாவிலேருந்து பார்க்கலாம், நிறைய கால்ஸ் எனக்கு வந்துருக்கு அந்த மாதிரி. ஓகே, ஸோ அந்த மாதிரி என்ஆர்எஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பட் எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த ப்ராண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம், அது என்ன ரிட்டர்ன்ஸ் வரும், ரிலையபிளான ஒரு பில்டர் அப்படின்னு ரொம்ப யோசிப்பாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் வீடே பார்க்காம புக் பண்ணுறவங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய பண்ணியிருக்கோம் அந்த ப்ராஜெக்ட்டில், நிறைய என்ஆர்ஐஸ்க்குன்னு ஒரு டீமே இருக்குது, நான் அதான் ஹேண்ட் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ஆர்ஐ பார்க்குறாங்க அப்படின்னா நம்மளே வந்து புக்கிங் பண்ணுறதுக்கு விர்ச்சுவல் டூர் காட்டுவோம். ஓகே, ஸோ விசிலே காமிச்சிட்டு என்னென்ன ஃப்ளாட் அவைலபிள் இருக்குன்னு சஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ என்ஆர்ஐஸ்க்கும் ஸ்பெஷல் ப்ரைசிங் இருக்குது, டெஃபினட்டாக அவங்களுக்கும் நல்ல ப்ரைசிங்கில் பண்ணலாம். ஆப்வியஸாக லோன் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ என்னென்ன பேங்க்கில் பண்ணுறீங்க, அதுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வருது? பேங்க் சிம்பிள் ப்ராசஸ்ங்க, அது வந்து நமக்கு டீமே இருக்காங்க, மேஜர் 17-18 banks டைப் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிஐ இருக்கு, எல்ஐசி இருக்கு, ஹெச்டிஎஃப்சி இருக்கு, பேங்க் ஆஃப் பரோடா, கனரா, இந்த மாதிரி நிறைய லிஸ்ட் ஆஃப் பேங்க்ஸ் இருக்கு. ஸோ அவங்களுக்கு எதுல பெனிஃபிட்டா இருக்கும்னு பார்த்து நம்ம பண்ணி கொடுத்துடலாம். டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் ரொம்ப 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 அலையணும்னு அவசியம் கிடையாது, ஜஸ்ட் உட்காந்து இடத்துல ஆன்லைன்ல எல்லாமே ப்ராசஸ் பண்ணிடலாம். ஓகே பிரதர், ரொம்ப தேங்க்ஸ், எல்லாமே ரொம்ப பொறுமையா எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. எனக்கே ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது பிரதர், ஏன்னா 1BHK அப்பார்ட்மெண்ட்லாம் நீங்கள் சொன்ன பட்ஜெட் ப்ரைஸ்லாம் எனக்கு ஆப்வியஸாக தெரியுது, ஃபியூச்சரில் இது வந்து அப்படியே டபுளாக கூட ஆகும். அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய டிமாண்ட் இருக்குது, சுற்றி இவ்வளோ ஐடி கம்பெனிஸ் இருக்குது, ரெண்டல் வால்யூமே பயங்கரமாக இருக்கும் அப்படின்றது எனக்கே தெரியுது. நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுங்கள், ரெண்டலுக்கு நான் சோர்ஸ் பண்ணி கொடுத்துறேன், டீமே இருக்காங்க. ஓ, 20,000 நானே சோர்ஸ் பண்ணி கொடுத்துறேன். அப்படியா? கண்டிப்பாக அதுக்கு நமக்கு ஒரு அதுக்குன்னு ஒரு வீடு வாங்கினா போதும், ரெண்டல் அவங்களே பண்ணி கொடுத்துட்றாங்களா? ஸோ கைஸ் பார்த்துருப்பீங்க இது எந்த அளவுக்கு ஒரு பிரீமியமான பிளாட்டு, இங்கே எத்தனை அம்யூனிட்டிஸ் தராங்க. எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், ஒரு வீடு வாங்கினா இந்த மாதிரி ஒரு லக்ஸுரியான அப்பார்ட்மெண்ட்டில் வாழணும், நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட் தான் அது. உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ரீமியமான இடத்துல பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் வர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நம்ம சார், நல்ல தம்பி சார் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணி உங்களுக்கு எப்படி ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு காட்டுவார், நான் எப்படி ஃபீல் பண்ணணும்னு அதே மாதிரி உங்களுக்கு எல்லாமே லைவாகவே காட்டுவார். ஸோ உங்களுக்கு இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு வீடியோ சந்திப்பாங்க. டாடா பாபு, சி யூ அண்ட் டேக் கேர்.